Hello friends, welcome back to my channel. This is Lata from Baker's Cave Baking and Cooking Classes. இன்னைக்கு நம்ம வெண்ணிலா கேக் ஸ்பாஞ்ச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து வித்தவுட் எக், ஓகேங்களா? எக் இல்லாமல் நம்ம எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஸோ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ கேக் ஸ்பாஞ்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 140 கிராம் மைதா எடுத்துக்கோங்க. 3 டீஸ்பூன் பவுடர் சுகர், இது வந்து நார்மல் கிரானுலேட்டர் சுகரை நான் மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன். நைசார் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. 70 கிராம் சால்டட் பட்டர், 70 ml வாட்டர், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 200 ml கண்டென்ஸ்டு மில்க். கண்டென்ஸ்டு மில்க் நான் அமுல் மிதாய் மேட் எடுத்திருக்கேன், நீங்கள் மில்க் மேட் கூட எடுத்துக்கலாம். பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எடுக்கும்போது எப்போவுமே மெஷரிங் ஸ்பூனில் ஈக்குவல் பண்ணி எடுங்க. அப்படியே கோபுரம் மாதிரிலாம் எடுத்து போடாதீங்க. ஏன்னா வந்து ஒரு நம்ம இவ்வளோ ஃப்ளாருக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சோடா போடணும், இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பேக்கிங் பவுடர் போடணும்னு இருக்குது. எக்ஸஸாக போட்டிங்கன்னா வந்து அது என்ன ஆகும்னா ஒரு மாதிரி பிட் டேஸ்ட்டு சேஞ்ச் ஆகிடும், அங்கங்கே எல்லோஷாக இருக்கும். நார்மலாக நம்மளோட ஹோம் மேட் ஸ்பாஞ்ச் வெனிலா கேக் ஸ்பாஞ்ச் அது வித்தவுட் எக் பண்ணோன்னா அது எல்லோ கலரில் தான் இருக்கும், ஒயிட்டாக இருக்காது. ஸோ அது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து நம்ம அந்த எக்கு வச்சு பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஒயிட் ஸ்பாஞ்ச் கேக் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறது, ஹோம் மேட் வெனிலா கேக் ஸ்பாஞ்ச் பார்க்கலாம். ஸோ இது பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்கள் டின்னை வந்து நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நல்லா ஒன்று நீங்கள் பார்ச்மெண்ட் பேப்பரோ பட்டர் பேப்பர் போட்டு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து பட்டர் வச்சு கிரீஸ் பண்ணிவிட்டு மைதா வச்சு டஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 6 இன்ச் டின் தான் எடுத்திருக்கேன், ஓகேங்களா? நான் 1/2 kg கேக் தான் இப்போ நான் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஒரு 1/2 kg கேக் ஸ்பாஞ்சு தான் வரும். ஸோ அதனால் நான் வந்து 6 இன்ச் டின் எடுத்திருக்கேன். நார்மலாக நீங்கள் இப்போ 1 kg வித் ஐசிங் கூட 1 kg கேக் பண்ணுறீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்டே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ கேக் ஸ்பாஞ்ச் 1/2 kg வரும். நமக்கு ஃப்ராஸ்டிங் பண்ணுறது 1/2 kg வரும் விப்பிங் க்ரீமு. ஸோ 1 kg இது கேக்குடைய மெஷர்மெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து இதை கிரீஸ் பண்ணிக்கிறேன் டின்னை. அதே மாதிரி வந்து நீங்கள் இந்த இது பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி வெறும் டின்னு மட்டும் கிரீஸ் பண்ணி வைக்காதீங்க. உங்களோட ஓவனையும் வந்து ப்ரீஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. 160 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் பேக் மோடில் ப்ரீஹீட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம இந்த பேட்டர் பண்ணுறதுக்கே நமக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. ஸோ இந்தமாதிரி மைதா போட்டு டஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களோட இதுவை, ஓகேங்களா? பேலன்ஸ் இருக்கிறத அப்படியே கீழே போட்டுடுங்க. இல்லைனா நீங்கள் பட்டர் போட்டு கிரீஸ் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பரையோ பார்ச்மெண்ட் பேப்பரையோ உள்ளே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து எப்பவும் இதுதான் பண்ணுறது. இப்போது டின் ரெடி பண்ணிவிட்டேன், ஓவனையும் நான் வந்து ப்ரீஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம வந்து எப்படி மிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளுடைய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணி நல்லா வந்து பீட் பண்ணுங்கள். எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கேக்குக்கு பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஹேண்ட் விஸ்கே போதும். ஸோ பட்டர் வந்து எப்போது ரூம் டெம்பரேச்சருக்கு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப அப்படியே குழக்குழன் மெல்ட் ஆகிற மாதிரி எடுக்காதீங்க. ஓரளவுக்கு நமக்கு ரூம் டெம்பரேச்சர் நல்லா வந்தால் போதும். நான் வந்து எலக்ட்ரிக் பீட்டரே யூஸ் பண்ணி லோ ஸ்பீட்லேயே நான் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரா மாதிரி பீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஹேண்ட் விஸ்க் வச்சுருந்தீங்கன்னா ஹேண்ட் விஸ்க்லேயே நல்லா வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஸோ ஃப்ளஃபின்றது ஒன்றும் இல்லை. இப்போது இது எல்லோயிஷாக இருக்குன்னா அது ஒரு பேல் எல்லோவாக நமக்கு சேஞ்ச் ஆகும். நல்லா வந்து ஒரு ஃப்ளஃபியாக வரும் பட்டர், ஓகேங்களா? அது வரைக்கும் நீங்கள் பீட் பண்ணுங்கள். ஜஸ்ட் இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் 2 மினிட்ஸ் நீங்கள் பீட் பண்ணாலே போதும். இப்போ நான் லோ ஸ்பீடில் இதை நல்லா பீட் பண்ணிக்கிறேன். மொத்தம் 5 ஸ்பீட் இருக்கும் எலக்ட்ரிக் பீட்டரில். நான் வந்து ஒரு 2ல வச்சுட்டு 1 போதும், இல்லைன்னா 2 அந்த மாதிரி வச்சு நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் பீட் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு. ஏன்னா இது ஆல்ரெடி ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறதுனால சீக்கிரம் நல்லா ஒரு ஃப்ளஃபினஸ் வந்துடும். இப்போ இதை நான் நல்லா பீட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்பேச்சுலா வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. சைடெல்லாம் பட்டர் எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பட்டர் கூட நான் வந்து கண்டென்ஸ்டு மில்க், ஓகேங்களா? கண்டென்ஸ்டு மில்க் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. தண்ணி மட்டும் நம்ம லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பட்டரு, அதுக்கப்புறம் வந்து கண்டென்ஸ்டு மில்க்கு, வெனிலா எசன்ஸ் இதெல்லாம் போட்டு பீட் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து கண்டென்ஸ்டு மில்க்கை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நான் அப்படியே 200 ml டின் வாங்கியிருக்கேன். ஸோ அதை அப்படியே ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக
ஊற்றிடுவேன். சப்போஸ் நீங்கள் 400 ml டின் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் ஹாஃப் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. உங்கள் கிட்டே ml இது பண்ணுற மெஷரிங் கப்ஸ் இருந்துச்சுன்னா மெஷரிங் கப்ஸ் வச்சும் 200 ml நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு தோராயமாக ஹாஃப் டின் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இது 200 ml அப்படிங்கிறதுனால நான் ஃபுல்லாகவே வந்து எடுத்துக்கிறேன், க்ளீன் பண்ணி ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் வந்து நார்மலாக எந்த கண்டென்ஸ்டு மில்க் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அமுல் மிதாய் மேட் தான் கிடையாது, மில்க் மெய்டு வேறு எந்த கம்பெனியும் கண்டென்ஸ்டு மில்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அகைன் நான் பீட் பண்ணிக்கிறேன், அதே ஸ்லோ ஸ்பீடில் ஒரு 20-30 seconds மட்டும் நான் பீட் பண்ணிக்கிறேன். பட்டரையும் கண்டென்ஸ்டு மில்க்கையும் நான் பீட் பண்ணிட்டேன். வெனிலா எசன்ஸையும் வந்து நம்ம கண்டென்ஸ்டு மில்க் போடும்போதே போட்டு பீட் பண்ணலாம், நான் மறந்துட்டேன். அதனால் இப்போ ஆட் பண்ணி அகைன் ஒரு 10 seconds நான் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன், போதும் இது. ஸோ இப்போது நம்மளுடைய வெட் இன்க்ரீடியன்ட்ஸை நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம், மைதா. எப்போவுமே ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை நீங்கள் மொத்தமாக கூட சீவ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பவுடர் சுகர், 3 teaspoons போட்டிருக்கேன். பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், இவ்வளோதான். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா 1 pinch சால்ட் போட்டுக்கோங்க. எப்போவுமே சால்ட் வந்து எந்த இதுலேயுமே வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால தான். பட் நான் சால்டட் பட்டர் எடுத்துருக்கிறதுனால நான் வந்து இப்போது சால்ட் ஆட் பண்ணலை. ஸோ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிட்டேன், இப்போ வந்து நல்லா நம்ம ஸ்பேச்சுலா வச்சு ஃபோல்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணணும். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அதே லோ ஸ்பீடில் ஒரு 30 seconds மட்டும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். எப்போவுமே பேட்டரை வந்து நம்ம ஓவராக வந்து பீட் பண்ணவே கூடாது, பண்ணால் நமக்கு டென்ஸ் வரும், ஓகேங்களா. அப்படியே வந்து டென்ஸ் மீன்ஸ் அந்த சென்டரில் ஒரு மாதிரி குழியாக கீழே இறங்கிடும். ரெண்டாவது வந்து நீங்கள் பேட்டரை ரொம்ப, இப்போ நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸே நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இன்கேஸ் நீங்கள் வந்து பேட்டர் வந்து என்ன கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கேன்னு தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதும், இல்லை ரொம்ப ரன்னியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளார் அதிகமாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைக்காது. அதே மாதிரி வந்து ஓவன்லையும் வந்து சென்டர் ரேக்கில் வச்சு எப்போவுமே வந்து சென்டர் ரேக்கில் உங்களுடைய டின்னை சென்டரில் வைங்க. டெம்பரேச்சர் 4 pakkamum அதுக்கு ஈவனாக வரணும், அப்போ தான் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வந்து உங்களுக்கு கேக் வரும். கார்னர்லலாம் வச்சிட்டிங்கன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அந்த ஒரு பக்கம் ஹீட் நிறைய வரும், ஒரு பக்கம் ஹீட் கம்மியாக வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் வெந்திருக்கும் ஒரு பக்கம் வேகாது, அதனால் எப்போவுமே சென்டரில் வைங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து கேக் வந்து பேக் ஆனவுடனே பேக் ஆகிடுச்சா அப்படின்றதுக்கு ஒரு ஸ்டிக் வச்சு பார்ப்போம் இல்லையா, அந்த டூத் பிக் வச்சு பார்ப்போம். அந்த மாதிரி டூத் பிக் வச்சு பார்க்கும்போது சம்டைம்ஸ் வெந்தா மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் எடுத்து பார்த்தா வெந்திருக்காது. ஸோ நீங்கள் எடுத்து ஒரு 5 minutes கூல் டவுன் பண்ணோன்னே அப்படி அமுத்தி பார்த்தீங்கன்னா அது பேக் அப்படியே வந்து மேலே வந்துடணும், வந்துச்சுனா தான் வந்து பர்ஃபெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் வந்து பேட்டரை ரெடி பண்ணிட்டேன், ஓகேங்களா. ஸோ தண்ணியெலாம் ஊற்றி எல்லாமே நம்ம 30 seconds பீட் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து நான் போர் பண்ணிக்கிறேன் டின்ல. நெக்ஸ்ட் வந்து நான் அந்த ப்ரீ ஹீட்டட் ஓவனில் அதே பேக் மோடில் 160 degrees Celsius 40 minutes, ஓகேங்களா, 35-40 minutes நான் வச்சு எடுக்க போகிறேன். இந்த டைமிங் வந்து உங்களுடைய ஓவனுடைய லிட்டர்ஸ் எத்தனை மாதிரி லிட்டர்ஸ் வச்சுருக்கீங்க அதை பொறுத்தும் ப்ளஸ் டிஃபர் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 5-10 minutes முன்ன பின்ன ஆகும். அதே மாதிரி குறைஞ்சது 30 minutes முன்னாடி டோரை ஓப்பன் பண்ணி பேக் ஆகிடுச்சான்னு சொல்லிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா அப்படியே சென்டரில் குழியாக கீழே இறங்கிடும், உங்களுக்கு ஃப்ளஃபியாக வராது, ஓகேங்களா. ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும் டெம்பரேச்சர் ஓப்பன் பண்ணுறதுனால. ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ நான் பேட்டர் போட்டுட்டு டின்னில் நல்லா டேப் பண்ணிவிட்டேன். இப்போ இதை நான் ஓவனில் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது பேக் பண்ணி எடுத்துட்டேன், இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. கேக் ஸ்பாஞ்சு நல்லா ஈவனாக வந்திருக்குது, உள்ளே எந்த டென்ஸும் இல்லை, ரொம்ப தீஞ்சு போகலை, ரொம்ப டார்கிஷ் ப்ரௌன் ஆகலை. ஸோ இதுதான் கரெக்டான மெத்தட் பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு. இப்போ இதை வந்து நான் ஒரு 10 minutes அப்படியே விட்டுருவேன், நல்லா கூல்டவுன் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து டீமோல்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ 10 minutes ஆகிடுச்சு, நான் இதை நல்லா ஓரம்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு டீமோல்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஓரம் ஒட்டிக்குச்சுன்னா என்ன ஆகும்னா நீங்கள் டீமோல்ட் பண்ணும்போது அப்படியே கேக் புண்டு வந்துடும். ஸோ இது கண்டென்ஸ்டு மில்க்கு பட்டர்லாம் போட்டு செஞ்சதுனால ரொம்ப ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், ரெண்டாவது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நான் அப்படியே கூலிங் ரேக்கில் வந்து
நல்லா ஃபுல்லாக கூல் ஆகிற வரைக்கும் வச்சுருவேன். கீழெல்லாம் வந்து நல்லா காற்று போகும், அதனால தான் கூலிங் ரேக்கில் எப்போவுமே நீங்கள் கூலிங் ரேக்கில் நல்லா கூல் பண்ணுங்கள். சப்போஸ் கூலிங் ரேக் இல்லைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் டின்ல எதனா போட்டு நீங்கள் கூல் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பொசிஷன்லேயே பண்ணுங்கள். இந்த மேல் டாப்பில் இருக்கிற அந்த பாட்டமை வந்து இதில் போடாதீங்க, மேலே வைக்காதீங்க. கேக் டாப்பில் இருக்கிற போர்ஷனை வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா அது ஈர அந்த சூட்டில் அதில் ஒட்டிக்கும், நீங்கள் எடுக்கும்போது கேக் புண்டுட்டு வந்துடும். ஸோ எப்போவுமே முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஒயரிங் ரேக்கில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதை நான் அப்படியே ஃபுல்லாக கூல் ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. இப்போ இதை நல்லா கூல் ஆகிடுச்சு, நம்ம கட் பண்ணலாம். இப்போது நான் பிரெட் நைஃப் வச்சு யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நைஃப் சாஃப்டாக இருக்கும் கீழே, ஓகேங்களா? சொர சொரன்னு இருக்காது, இதுதான் பிரெட் நைஃப்னு சொல்லுவாங்க. இது இன்னும் கூட ரொம்ப கூல் ஆகலை, கொஞ்சம் வார்மாக இருக்குது, பட் நான் கட் பண்ணுறேன் வீடியோக்காக. நம்ம வந்து நீங்கள் சுட சுட கட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா கேக் வந்து சரியாகவே வந்து கட் ஆகாது, அப்படியே உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? அதே மாதிரி இந்த மாதிரி நைஃபை வந்து இப்படி முன்ன பின்ன பண்ணி பண்ணுங்கள், ஓகேங்களா? அப்போ தான் வந்து கரெக்டாக கட்டவும். அமுத்துனிங்கன்னா என்ன ஆகும்னா அப்படியே ஃபுல்லாக அமுங்கும், பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி லைட்டு வந்து ஒரு பேல், எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி பீல் எல்லோ கலரில் தான் வரும். ஹோம்மேட் ஸ்பாஞ்சு, ஏன்னா நம்ம கண்டென்ஸ்டு மில்க் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால, நீங்கள் எக் ஒயிட் வச்சு நம்ம பண்ணுவோம் இல்லையா, எக்கில் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு அந்த ஒயிட் கலர் ஸ்பாஞ்ச் கேக் கிடைக்கும். பட் எக்கில் பண்ணோன்னா என்னென்னா நம்மளோ எக்கு வந்து எல்லா ஃப்ளேவரையும் டாமினேட் பண்ணிவிடும், ஓகேங்களா? பட் நான் எக்கில் வச்சு பண்ணுறதும் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுவேன் வீடியோ. இப்போ பண்ணியிருக்கிறது எக்லெஸ். ஸோ இதை நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். இது ஐசிங்க்கும் பண்ணக்கூடிய கேக், ஓகேங்களா? நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.